ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரக்ஷயா. இன்றைக்கி இந்த வீடியோவில் தளபதி அவர்களுடைய 68வது படத்தை பற்றின ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க கிடச்சிருக்கு. அதாவது தளபதி அவர்களுடைய 68வது படத்தில் இதுக்கு முன்னாடி யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணிருக்க விஷயம் நம்மள நிறைய பேருக்கு நல்லாவே தெரியுங்க. இந்த ஒரு படத்தை ஏஜிஎஸ் தான் தயாரிக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு படத்துக்கான மியூசிக் டைரக்டர் நம்மளுடைய யுவன் சங்கர் ராஜா தான். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறமா யுவன் சங்கர் ராஜா அண்ட் தளபதி விஜய் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றிணைஞ்சிருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்லாமே June 22 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா, June 22 தளபதி அவர்களுடைய பர்த்டே. ஸோ இதை முன்னிட்டு தளபதி அவர்களுடைய 68வது படத்துக்கான பூஜையுமே போட்டு அந்த படத்துக்கான ஷூட்மே அப்பயே ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி படக்குழுல இருக்கிற எல்லாருமே முடிவும் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த ஒரு நிலையில இந்த படத்தை பத்தின ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க கிடைச்சிருக்கு. அதாச்சும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வெங்கட் பிரபு அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட கிட்டத்தட்ட 2 படத்துக்கான கதையை சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த 2 படத்துக்கான கதையுமே நம்மளுடைய ரஜினிக்கு பிடிக்க காணும். ஸோ இதை தொடர்ந்து அந்த 2 படத்துக்கான கதைகளில் ஒன்று தான் நம்மளுடைய தளபதி விஜய் கிட்ட வெங்கட் பிரபு சொன்னதாகவும், அதில் ஒன்று தான் நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் இப்போ ஓகே சொல்லி தளபதி அவர்களுடைய 68வது படமாக உருவாக இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக எழுதின கதையில் இப்போ நம்மளுடைய தளபதி அவர்கள் நடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் ரொம்பவுமே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமா, மறக்காம PC டிஜிட்டல் டெலிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க.